அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியிட்டு போகிறாங்க, நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட வாரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு இட ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்களே, ஸோ அதுக்கு முன்னாடி பிரகாரம் வந்து அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவு எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சலீட் ஆயிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.